16 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதம் உதயநிதி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திமுக இளைஞரணி தலைவராக உதயநிதி பொறுப்பேற்றதிலிருந்து அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதன்படி அவர் தற்போது புதிய முன்னெடுப்பை கையில் எடுத்துள்ளார். கடந்த 2007 டிசம்பர் மாதம் திமுக இளைஞர் அணியின் முதல் மாநாடு நடைபெற்றது. அதன் பின்னர் சில காரணங்களால் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறாமலேயே இருந்து வந்தது. இதற்கிடையே திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது டிசம்பர் 17 இளைஞரணி மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய திமுக இளைஞரணி முதல் மாநில மாநாட்டினை தொடர்ந்து வரும் டிசம்பர் 17 இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் 16 ஆண்டுகள் கழித்து இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது திமுக தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.